இப்போ மனம் எழுகிற போது பிரபஞ்சமும் எழுகிறதுன்னு சொல்றோம் இல்ல ஆமா எழுது இல்ல 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 மனத்திலேயே பிரபஞ்சம் இருக்கு மனத்துக்குள்ளே பிரபஞ்சம் அது எப்படி மனதுக்குள்ள பிரபஞ்சம் அது வந்து இப்போ புள்ளாய் புடாய் வந்த மாதிரி அந்த எவல்யூஷன்ல வந்த பதிவுகள் வந்து பிரபஞ்சமே உள்ள ஒடுங்கி இருக்குங்களா தோன்றி மறைஞ்சிருக்கிற இடம் ரெக்கார்டாயி வெளிப்படுதல் திருப்பி மறைதல் திருப்பி வெளிப்படுதல் திருப்பி மறைதல் அப்படின்னு இருக்கிற இடம் மனம் பிரபஞ்ச மனம் அந்த பிரபஞ்ச மனத்தோட மனிதனா இருக்கும்போது இவன் லைவா கனெக்ஷன்ல இருக்கான் லைவா கனெக்ஷன்ல இருக்கான் இப்போ அனுபவத்தில் நான் எழுந்திருக்கிற போது எப்பொழுது மனம் நான்கிற இது விழிப்பாகிற போது மனம் விழிச்சுக்குது அப்போ எனக்கு என்ன பார்த்தனோ கேட்டனோ அது மட்டும்தான் காட்சியாக உலகங்களில் எதெல்லாம் நான் பார்த்தனோ அங்கே பிரதிபலிப்பு தான் நான் பார்க்க முடியறேன் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எனக்கு அதில் வர்றது இல்லையே மனமாக வர்றது இல்லைங்களே ஏன் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் வரலன்னா நான் குறுக்கீடு பண்ணுது இப்போ வந்து 10 டிவி சேனல்ஸ் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிற சேனல் வந்து எந்த ஆங்கிளில் செட் பண்ணியிருக்கோன்னா அது தானே உங்களுக்கு தெரியும் 10 பிராண்ட் இருக்குது 10 சேனலில் வருது ஒரே கிரிக்கெட் மேட்ச் வருது ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைப் ஆஃப் டிஷ்ஷுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அவன் எந்த இடத்துல செட் பண்ணியிருக்கானோ கேமராவை அந்த ஆங்கிள்லேருந்து தானே கிடைக்கும் இன்னொரு ஆங்கிளும் உங்களுக்கு தெரியணும்னா இன்னொரு ஆங்கிளையும் நீங்கள் போட்டுக்கணும் இதுலேருந்து மாறி போய் அதில் பார்க்கணும் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுது எதையாவது பார்க்கணும்னாலே நான் உபயோகம் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது பார்க்க முடியாது அதுக்கு தான் பிறவியே வருது அனுபவங்களுக்கு தான் பிறவி வருது பார்க்கணும் கேட்கணும் சுவைக்கணும் தொடணும் அப்புறம் விதவிதமான உணர்ச்சிகளெல்லாம் வந்து மேன்மை கீழ்மை நல்லது கெட்டது சுகம் துக்கம் எல்லாம் அதுலெல்லாம் நான் வச்சுருக்கோம் மனத்தில் எல்லாத்தையும் தனித்தனியாக தனி சேனல் தனி மொபைல் நம்பர் ஒன்று அலாட் பண்ணி வாங்கிட்டு ஒரு மொபைலில் செட்டாரா மாதிரி 770 கோடியில் இங்கே சதாசிவம் செட்டாரார் மைத்ரேயா செட் ஆகிட்டு இருக்காரு ஒவ்வொரு க்ஷணமும் ஆன்லைனில் பண்ணிக்கிறோம் சுருங்குறோம் அதனால தான் உங்களுடைய அறிதல் வரைக்கும் அது கன்ஃபைன்டாக இருக்கு அவருக்கு புரிஞ்சது உங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது இடம் இப்போ நீங்கள் அப்படியே சொன்னீங்க ஒரு பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற விஞ்ஞானி போய் தூங்குற போது ஒட்டுமொத்தமாக அந்த பிரபஞ்சமே அடங்கி காலில் எழுந்திருக்கிற போது அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல முடிச்சாரோ அது விழிக்குது இப்போ அது மாதிரி வந்து எல்லாத்துக்குமே பிரபஞ்சமே விழிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுங்களா பிரபஞ்சம் வந்து மனிதன் கிட்ட மட்டும் சுவிட்ச் ஆன் ஆகுது சுவிட்ச் ஆஃப் ஆகுது அந்த பொட்டன்ஷியல் கூட அவனுக்கு தெரியாது அந்த பிரபஞ்சத்துக்குள்ள அவன் என்ன பண்றான் அதுக்குள்ள புதுசா ஒரு கடவுள்ன்ற சக்தியை படைக்கலாமான்னு பார்க்குறான் ஆனால் இதை பார்த்தாலே போறோன்றார் ரமண மகரிஷி ஐயா நீயே பிரபஞ்சமாக விரிஞ்சிருக்க உன்கிட்ட அந்த விரிக்கிற சக்தியை எது கொடுக்குதுன்னு பார்த்தேன்னா பிரமிச்சு போற அளவுக்கு நீயே கடவுளாக போய் முடிகிற அந்த உதிக்கும் இடத்தை பார்க்க சொல்றது உதிக்கும் இடம் நான் உதிக்கும் இடம் அதுதான் நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் ஏன் இதை தவிர வேற மார்க்கம் இல்லவே இல்லைன்றதும் நம்மளுக்கு வந்து சொல்றாரு வேற எப்படி மார்க்கம் இருக்க முடியும் வேற எப்படி நான் இருக்க முடியும் வேற வழியே வேற ஆப்ஷனே இல்லை வேற ஆப்ஷன் என்ன சொல்லுங்க நீங்க வந்து நேத்திக்கு முடிஞ்ச இடத்துல உங்களுடைய ஆராய்ச்சியோ இல்லாட்டி உங்களுடைய இன்றைய விவகாரத்தையோ நான் பாவம் தான் டிசைட் பண்ணி சரி நான் காலங்கத்தால் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறவர் அன்னமய கோஷா வரைக்கும் நேர புத்தியிலேருந்து வாசனை பாஞ்சிக்கிட்டு வருதா இல்லையா நானே தெரியாமையே ஆரம்பிக்கப்படுறதா இல்லையா கர்மா கர்த்தா கர்மம் புரிதல் கர்மா என்னவோ கர்மா போதல் வருதல் இதை தானே மாணிக் வாசர் சொல்கிறார் போக்கு கிடையாது அதுக்கு வரவு கிடையாது இந்த மாதிரிலாம் புணர்வெல்லாம் கிடையாதுப்பா உன்னுடைய நானெல்லாம் பிரபஞ்ச மனமெல்லாம் அது இல்லவே இல்லை ஆனால் இங்கே நனவுல வந்து நமக்கு கர்த்தா கர்மம் எல்லாமே வருது எல்லா இடத்துலையும் 3 பாயிண்ட் இருக்கு திங்கர் திங்கிங் தாட்ஸ் அது வந்து என்ன பண்ணுறான் திங்கர் எதை பற்றி திங்க் பண்ணுறான் ரெட்டை உணர்ச்சிகளில் ஒரு உணர்ச்சியாக தான் இருக்க போகிறோம் கரெக்டாக அதை பாருங்கள் அவங்க வந்து இன்றைக்கி காத்தாலேயே 8 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா இன்றைக்கே கொடுத்துருவேன்னு சொல்கிறார் பணத்தை இல்லாட்டி 4 நாள் வந்து எங்கேயோ போகிறாங்களாம் 4 நாள் கழிச்சு தான் அந்த பணம் கிடைக்கும் நீங்கள் 8 மணிக்குள்ளே கிளம்புங்கன்னு காத்தாலேருந்து உங்களை குத்தி குத்தி எழுப்புறாங்கன்னு வச்சுருக்கேன் இப்போ வந்து இரட்டை உணர்ச்சிகளில் உங்கள் தேவை உங்கள் ஆசை
உங்களுடைய தாகம் விருப்பம் எல்லாம் வந்து அந்த பணம் பெறுதல் தான் இது நாள் வரைக்கும் இருக்குது. காலங்காத்தால 5 மணிலேருந்து எழுப்புறாங்க அப்படின்னா நீங்க எப்படி படுக்க முடியும்? ஸோ இரட்டை உணர்ச்சியில் ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியினுடைய எக்ஸிக்யூஷன் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எப்படி இருக்கும்? பிளான் பண்ணுவீங்க, திங்கராக மாறுவீங்க. சரி எப்படி போகிறது? பைக்கில் போகிறதா, பனி கூட்டுதா, சரி வேணாம் காரில் போவோம். ட்ராவலே 2 ஹவர்ஸா? உடனே கிளம்பி ஆகணும். 8 மணிக்குள்ளே போகணுன்னா 5 மணிக்கு பல்லவம் இப்போ விரும்ப பல்ல தேய்ச்சிட்டு ஒரு காவி உஷ் போயினே இருப்போம். 10 நிமிஷத்தில் விட்டு விட்டு கிளம்பி போகிற வெளில என்ன பார்த்தோம், ஏன்னா 5:30 கிளம்பினா கூட 7:30க்குள்ளே போயிடுவோம், அவன் 8 மணிக்கு கிளம்புறேன்னு இருக்கான். ஸோ நம்ம போய் பணத்தை வாங்கிடலாம். ஸோ இப்படி இப்படின்னு எல்லாத்தையும் திங்கிங் வருது. ஸோ திங்கிங் வந்தோன்னா திங்கர் திங்கிங் தாட்ஸ் அது ஒவ்வொரு செகண்டையும் நிரப்பி இருக்கு. இது உள்ள சைக்காலஜி ஆக்சன் பாடி ஆக்சன் அதில் தொடர்ந்து வந்தது இல்லைங்களா? பாடி நிழல் மாதிரி பாடுது, பாடிக்கு வந்து இருப்பே கிடையாது. இந்த மாதிரி இந்த கை வந்து இப்படி காரை ஓட்டிக்கிட்டு இருக்கு இந்த பணத்துக்கோசரம் அப்படின்லாம் அது கைக்கு தெரியாது. அந்த நாட்டம் கொண்ட கள்ளனுக்கோசரம் அது நடக்கிறது. கள்ளன் குறுகிட்டான். இப்போ இந்த பஸ்ஸில் காலையில் பணியாக இருக்கு, நேரத்தில் காரில் போய்க்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தாட் ஒன்று வருது. ஆனால் பட் அது பாடி மூலமாக தான் செயல்படுத்துது, அதையே உடல் மூலம் உடல கருவியை வச்சு தாட்டு செயல்படுற ஊடகம் இது. அதாவது உங்ககிட்ட வண்டி தான், வாகனம் வாகனம் தான், வாகனம் மாதிரி உடம்பு இருக்கு. உடம்பு உடம்புக்கு தனி அருகதையே இல்லை. வாகனத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம். ஆமாம், அதான் இந்த அதில் வந்து ரொம்ப அற்புதமான வாகனம் வந்து மனித உடல், மனித பிறவி. அதுதானே நம்ம இந்த அருணாச்சல ரமணத்தினுடைய இதுவாகவே போட்டிருக்கோம், மோட்டோவாகவே. தன்னை அறிதிலே மனித உடல் எடுத்த பிறவியின் லட்சியம். ஏன்னா இந்த தாட்ஸ் வேணும், மனத்தை கடக்கிறதுக்கு தாட்ஸே வேணும், மனமே வேணும். அகந்தையை கடக்கிறதுக்கு அகந்தையே வேணும். பிணம் சுடும் தடி வந்து சத்தோட சேரணும். அதுதான் அந்த பார்வைன்னு சொல்றாரு. பிணம் சுடும் தடி அந்த பார்வை கடைசியில் அதுவும் கரைஞ்சு போயிடும். நானே பார்த்துக்கிட்டே இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருக்கிற பார்வை தான் பிணம் சுடும் தடி. அதுக்கு முன்னாடி இந்த பொய்கள் கூட்டங்கள் எதுவுமே இருக்காது, சூக்கும சரீரம் இருக்காதுங்க. கர்த்தாவை நீங்கள் மாறாமையே உண்மையான கர்த்தா என்னன்னு புலப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையான கர்த்தா அவர் இப்போ ஆழ்ந்தவருக்கும் உண்மையாக இருந்ததுன்னா அங்கே சுகம் இருந்தது இல்லை, அந்த சுகம் தானே உங்களுடைய நனவு நிலையாக இருக்கணும். உங்களுடைய சொரூபம் ஆழ்ந்தவரக்கம் தாங்க சுகம். இதை தான் வந்து மெய்ஞானம் சொல்லுது, மகரிஷிகள்லாம் சொல்கிறாங்க. இதவர் இப்போ சச்சிதானந்த பரம்பொருள் நீ கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையோ? யானை இரவில் இருக்கிற அந்த சத்து நீ, என்றும் நீங்காத சத்து நீ, இருப்பு நீ, சத்தியம் நீ, சித்து அறிவான பொருள் நீ. உனக்கு இந்த மாதிரி தனியான ஒரு சுட்டறிவு இந்த தேவை ஆசைக்குள்ளெல்லாம் நீ வந்து மாட்டிக்க வேண்டாம். எந்த ஊடகத்துலையும் நீ மாட்டிக்க வேண்டாம், உணர்ச்சி ஊடகத்துலையும் மாட்டிக்க வேண்டாம், எண்ண ஊடகத்துலையும் மாட்டிக்க வேண்டாம். பிராண இயக்கங்களை வச்சுக்கிட்டு உடம்பை செயல்படுத்தி டூயராக உடம்பை மாற்ற வேண்டாம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எதுவுமே நீ பண்ண வேணாம்பா. அப்பேற்பட்ட சச்சிதானந்த பரம்பொருள் தூக்கத்தில் அப்படி இருந்த அது இல்லை, இங்கே இருக்கணும் நம்ம சுரூபமாக. நீங்கள் அங்கே இருந்து அந்த மாதிரி அந்த பார்வையை வச்சிங்கன்னா சச்சிதானந்த பொருள் தானே உங்ககிட்ட செயல்படும், புரியுதா? அப்போ உன் கர்த்தா போனா தானே இப்போ பரம்பொருள்ன்ற பரம கர்த்தா வருவான், பெரியவன் வருவான், எல்லாத்துக்கும் அதிபதி வருவாரு. அதை வந்து இது இவன் மறைச்சிட்டு இருக்கான். இவன் உதிப்பே மறைப்பு. இவனை ஞானமா இவனை வந்து உனக்கு இருப்பு இருக்கான்னு பார்த்து விளக்குதலே ஞானம் அடைதல்.